கடிச்சு நம்முடைய பக்தர்கள் செல்வதற்கு ஏதுவாக அதை வந்து செய்யணும். அதை விட்டு விட்டு செய்கின்ற அனைத்து வேலைகளும் கூட கவர்ச்சிகரமான வேலைகள் மூலமாக மக்கள் ஏமாந்து விடுவார்கள் என்றுதான் இந்து அறநிலையத்துறையினுடைய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அடிப்படை வேலைகள் செய்ய சார், இப்போ வந்து இறை நம்பிக்கையோட வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்து நான் வந்து வழிபட வந்தேன், ஆனால் என்ன உள்ள அனுமதிக்கலன்னு சொல்லி ஜாயிர் ஹுசைன் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு கலைஞர், அவர் வந்துட்டு எல்லா கோயில் மேலே ஆடிருக்காரு அவர். அப்படிங்கும்போது இப்போ அவர் வந்து உள்ள வந்து சாமி கூடுறதுக்கு உள்ள விடலாம் அப்படின்றத பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இதே தான் நான் சொல்கிறேன். ஸ்ரீரங்கத்தில் இதற்கு முன்னால் பாரத பிரதமர் அவர்கள் உத்தராகண்டில் வந்து இதே நாட்டு மக்களுக்கு சங்கராச்சாரியார் அவருடைய புனரமைக்கப்பட்ட சமாதியை வந்து நாட்டு மக்களுக்கு அர்ப்பணம் செய்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் தொண்டர்களும் அங்கிருந்தோம். அதை எல்லாரும் பார்க்க வேண்டும், ஆன்மீகம் அதன் மூலமாக விளைய வேண்டும் என்று அங்கே இருந்தோம். அப்பொழுது இவங்க என்ன சொன்னாங்க, இந்து அறநிலையத்துறையின் அமைச்சர் இப்போ யார் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கோ உள்ளே வந்துட்டாங்க, இல்லீகலாக வந்துட்டாங்க, அங்கே வந்துட்டாங்க, இங்கே வந்துட்டாங்க. அப்போ இப்போ இந்த அமைச்சர் என்ன சொன்னார், உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், ஆக்ஷன் அனுப்போம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை, பொதுமக்களை பொறுத்தவரை, ஸ்ரீரங்க மண்டபத்தில் குறிப்பாக கருத்தியல் மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது. கருத்தியல் மண்டபம் என்பது எல்லோரும் உட்கார்ந்து கருத்து பரிமாற்றம் செய்து அதன் மூலமாக ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காக. இன்னைக்கு வந்து திரும்ப என்ன சொல்கிறாங்க, மாற்று மதத்தை சார்ந்த ஒரு நண்பர் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று நான் சாமி கும்பிட வேண்டும், என்னை விடவில்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்கிறாங்க. இது அனைத்தும் கூட ஒரு நாடகமாகத்தான் இந்து அறநிலையத்துறை செய்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் கடவுளை நம்பி ஆன்மீகத்தை நம்பி ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிடணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கையில் இடம் இருக்குது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு யாருக்கும் கூட அருகதை கிடையாது. அதனால் இவன் தான் ஏற்கனவே சொன்னீங்க, அடிப்படை வேலை செய்யாமல் எல்லாமே சர்ஃபேஸ் வேலை. அண்ணாமலை ஸ்ரீரங்கத்தில் போய் சாமி கும்பிட்டார், என்கொயரி நடத்துவோம். இன்னைக்கு வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே இன்னொருத்தர் போகமாட்டாருன்னு சொல்லி சொல்லிட்டு என்கொயரி நடத்துவோம். என்ன அர்த்தம்? அடிப்படை வேலையே செய்யாமல் அரசியலில் சினிமாவில் மட்டும் வர்ற மாதிரி மீடியா மூலமாக மட்டும் இந்து அறநிலையத்துறை வேலை செய்து கொண்டிருக்கிறது அது மிகுந்த துரதிருஷ்டம். தமிழ்நாட்டில் 400,000 மேலே கோயில் இருக்குது, 1,000 ஆண்டுகளுக்கு மேலே 350 கோயில்கள் இருக்குது. அதனால் அடிப்படையிலிருந்து வேலையை செய்யாமல் இந்த மாதிரி பேசுவது மூலமாக எப்படி வந்து ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஒரு நியாயம் கிடைக்கும்? அதே மாதிரி இப்போ சிபிஎஸ்சி இந்த ஸ்கூலில் வந்துட்டு இப்போ 10th எக்ஸாமில் பெண்கள் வந்து கணவருக்கு வந்து அடிபணிஞ்சு தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று வந்துருக்குது. அது இன்றைக்கி சோனியா காந்தி அவங்க வந்துட்டு வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. வேலை இல்லாத காங்கிரஸ்காரர்கள், வேலை இல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள், இவங்க ரெண்டுத்துக்குமே இந்தியாவில் வேலை இல்லாத ரெண்டு பேர் இருக்கிறாங்க. திமுகவுடைய எம்பிக்கு சுத்தமாக வேலை இல்லை, அதே போல் காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு வேலை இல்லை. வேலை இல்லாதவங்க சொல்கிறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காங்க. அதாவது ஒரு பக்கம் வந்து நேற்று யாரோ கேட்டிருந்தாங்க, உங்களை பற்றி அறநிலையத்துறை அமைச்சர் வந்து இப்படி சொல்லிட்டார்.